பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கக்கா வேலைக்கு போன இவன் இப்போ வந்தாலே தெரியலையே என்னமாக்கா வேலை முடிஞ்ச நேரமே வந்துட்டியா இப்படி தங்கச்சி வந்தாலா காலேஜில் வந்து கூட்டிகிட்டு வந்தியா இப்படி எவ்வளோ காணல தங்கச்சி எங்க என்ன வந்தது வராததுமா கம்ப்யூட்டர் டேபிள் வந்து உட்காந்துருக்கியா ஏமாக்கா வீட்டில் நிறைய வேலையே இருக்கு ஆஃபீஸோட வேலையெல்லாம் அங்கேயாச்சும் முடிச்சுட்டு வர வேண்டியதானே வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா என்னல்ல நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கியா ஏன் அம்மா நீங்க இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க மத்தியான வச்ச அதே மீன் குழம்பு சோறும் தான் வேற என்ன வைக்க நான் சாப்பாடு பத்தி கேட்கல அரவிந்த் மச்சான் வாழ்க்கை பத்தி கேக்கீங்க அவங்க வாழ்க்கை பத்தி என்னட்டங்கள கேக்கிய அங்க போய் கேளு நீங்க அங்க போய் என்ன சொல்லி குடுத்து வந்தியா முதல்ல அத சொல்லுங்க ஓஹோ பேட் வரதுக்குள்ள உடனே உனக்கு ஃபோன் பண்ணி பத்த வச்சிட்டாளா சரியான ஆளுத ஒத்த காரி அத்தை என்கிட்ட சொன்னவன உங்களுக்கு சொன்னேனா தியாவேலத்தை வேலை நீங்க ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க எது தியாவேலத்தை வேலை வைக்கினா எதுல தியாவேலத்தை வேலை

ஆம ரதிகா நீ அம்மா கூட சேர்ந்து அம்மா அம்மாதிரியே இருக்காத அவங்க ரெண்டு பேரும் தான் சேரணும்னு விதி இருந்தா அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்க புரியுதா நீ உன் மனசுல தேவையில்லாத கற்பனைகளும் வளர்த்துக்கிட்டு இருக்காத ஒரு அண்ணனாக நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் நல்ல இருக்காத எதை தெரியும் யாருக்கு தான் என் காதல் வலி புரியும் சரி பேசணி வர சொல்லிட்டு இப்படி எல்லாரும் உம்மணி இருந்தா யாருதான் பேசுவா பேசுக நீங்க மகா நடக்குது அந்த அக்காலே மன வியாத நிலை நீங்க இப்படி சொல்றியே அப்ப நம்மளும் நம்ம போக்குல இருப்போம் யாராவது முதல்ல தொடங்கட்டு என்னக்கா இப்படியே சோகமா இருந்தா அப்ப முடிவே கிடையாதா யார என்ன சின்ன பொண்ணு பண்ண இந்த ஆளை இப்படி மனசு மாதிரி நிக்காரு இப்போ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் சின்ன பொண்ணு கல்யாணம் நடக்கணும் சரி எல்லாரும் ஒரு ஐடியாவை ஒரு ஐடியா இருது என்ன நல்ல முடி என்ன ஐடியா சொல்லுங்க கல்யாணம் குறிச்சதை நடக்கட்டு கல்யாணம் நடக்கும்போது இதே வீட்டுக்காரரை வந்து கண்ணை கட்டி வச்சிருவோம் பாக்காம போட்டு சொல்லியத பாரு பழைய காலத்துல சொல்லவே இல்லையா கல்யாணத்தை நிறுத்ததுக்கு மாப்பிள்ளைய சீப்பதி ஒழிச்சு வச்சிருந்தானே அத மாதிரி இல்லையா இருக்குது ஒண்ணும் தோணலா வாய முடிக்கிட்டு சும்மா ஏதாவது இருங்க யோசிக்க எங்க மைண்ட் ஏன் கழுவிட்டு இருக்கிறீ நீ என்கிட்ட ஐடியா நீ எவ்வளவு கேட்டு பாருங்க முதல்ல ஐடியாங்க ஒரு பேர சொன்னா கெத்தா இருக்குன்னு பார்த்தாச்சு யோசிக்காம சொல்லிட்டோமோ சின்ன பொண்ணே நான் ஒரு ஐடியா சொல்லட்டா சொல்லுமா பேசாம கல்யாணத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரவிந்துக்கு அப்பாயை கடத்திடுவோமா ஆமா இவ்வளவு ஐடியா வைக்கையாளு நான் ஐடியா சொன்னதுக்குன்னா திட்டுனா இல்லையா இவ்வளவு ஐடியா நல்லா கேளு கேட்டு கடத்திக்கிட்டு எல்லாரும் ஜெயில போய் இருந்து கள்ளி இருப்போம் என்ன உமா சீரியஸா பேசும்போது உங்களுக்கு தான் ஜோக்கட்டா இருக்கு தனியாவே இருந்திருக்கலாம் இவ்வளவு எல்லாம் கூட்டின தலைவியாதனியாதாக்கா இருக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என் பையன் உடஞ்சே போயிருவாக்கா உடஞ்சா எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம் எத்தி சவுட்டுன்னே நினைச்சுடுங்க வாய மூடிக்கிட்டுருங்க இருங்க என்ன பண்ணு இன்னொரு ஐடியா தோணுது சொல்லட்டா சூப்பர் ஐடியா உங்க திருவாய மூடிக்கிட்டு இருங்க அதுவே எனக்கு பெரிய உதவி புரியுதா சத்யா சத்தியான நம்ம வாய தரக்கூட மாட்டா எல்லாத்துலயும் தான் ஹீரோயின் மாதிரி நிக்கணும்னு சொல்லி நினைப்பு சொல்லட்டு அவனை யோசிக்கட்டு என்னதான் சொல்லி அனு பாப்போம் என்ன சின்ன கூட பண்ண எங்களை யோசனை தோணாமதானே உங்களை கூப்பிட்டோம் எக்கா நான் ஒரு ஐடியா சொல்லி அது நல்லதா கெட்டதான்னு தெரியல நீங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க அஜிதாவுக்கு அம்மாவுக்கு வேற சீரியஸா தான் இருக்கு இங்க இவரும் கல்யாணத்தை நிறுத்த வேணாம் சொல்லிட்டு இருக்காரு பேசாம ரெஜிஸ்டர்ல இவங்க ரெண்டு இருக்க ரகசியமா கல்யாணம் பண்ணிச்சிருமா ரெஜிஸ்டர்ல கல்யாணம் பண்ணுமா ரெஜிஸ்டர்ல நீ என்ன புத்தி கெட்டாரியா என் பிள்ளைக்கு அம்மணி நான் உரித்து இருக்க செய்யும் ரெஜிஸ்டர்ல பண்ணுமா பத்தியா இழுவ ஐடியா கொடுக்க சொல்லிட்டு வாங்கி கட்டிட்டு இருக்கியா கண்டுகிடாம இரு வாங்கட்டு என்னதோக்கா என் மனசுல தோணதான் சொன்னேன் சரின்னா பாருங்க தப்புனா விட்டுருங்க ஏன் கண் முன்னாடியே இருக்காதுங்க எழுதி போய் தொலைங்க போங்க என்னக்கா ஐடியா தானே கொடுத்தேன் இப்படி ஆடியாவே நீ இப்படிதான் தேவைதான் உனக்கு வா இப்போ கோவம் அறிகவ போயிட்டு பத்து நிமிஷம் கழிச்சே வருவோம் பாருங்கக்கா மன வேதனை இவ்வளவு கூப்பிட்டு பேசினா ஐடியாங்கிற பேர்ல என்னத்த சொல்லியாள் நீ லட்சுமி கோவப்படாதம்மா நான் என்ன சொல்ல வரேனா சின்ன பொண்ணு சொன்னதை யோசிச்சு பார்த்தா கரெக்டா தான் வர மாதிரி தோணுது என்னக்கா சொல்றிய நீயே யோசிச்சு பாரு அரவிந்த் கல்யாணம் அவங்க அப்பாவால பிரச்சனை அதை விட்டா அத்த காரி அதை விட்டா நித்தியா சரி எல்லாம் சமாளிச்சு வரலான்னு பார்த்தா அஜிதாவுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இப்போ இதுதான் லட்சுமி இருக்கிற ஒரே வழி நீ எனக்கும் தோணுது நீ யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு நானும் முதல்ல அப்படிதாக்கா யோசிச்சேன் அவசரம் வேண்டாம் நீ அரவிந்திட்ட பேசிட்டு முடிவை சொல்லு கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது யோசி ஆ சரிக்கா